திருத்தினம்பாள் ஆண்மலை பாட்டிக்காகவும், மரி ஷெர்லின் இரண்டாவது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் நல்ல உடல்நலத்திற்காகவும், ஜோஸ்மின் சாதனா நல்ல வரன் அமையவும், விஜயகுமார் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், லைலா 44வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் உடலுள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கப்ரியேல் குழந்தை 9வது ஆண்டு நினைவான்மலை பாற்றிக்காகவும், வேலுமுத்து அந்தோனி மேரி மற்றும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், நல்ல வேலை கிடைக்கவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகவும், மரியா ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே அன்னையின் அருள் வேண்டி ஆண்டவரிடம் இறஞ்சி அருளை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கூட தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். ஏதை நான் தருவே நிறைவா உம் இதயத்தின் அன்பிற்கீழாக, ஏதை நான் தருவே இறைவா எழுந்து நின்றார்.
எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலளித்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுரமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனெனில் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு பதிலறி பாடல் பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கிறது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடையிலும் சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. வீடு வீடாய் சொல்ல வேண்டாம், நீங்கள் செல்லும் ஊரிலே உங்களை ஏற்றுக்கொண்டு
இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெகேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து முதல் வாசகத்தை கேட்டோம். இந்த வாசகத்தின் அடிப்படையிலே எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் ஆலயத்தை மையமாக வைத்து வாழ்ந்தார்கள் என்பதையும், மற்றும் திருநூலை அவர்கள் எந்த அளவுக்கு போற்றினார்கள் என்பதையும் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபொழுது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, திருநூல் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மிக புனிதமான ஒன்று. காரணம், இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் அவர்களோடு பேசிய வார்த்தை. யார் வழியாக? குறிப்பாக மோயிசன் இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்திய திருவுளம் இது. எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேல் மக்கள் வரலாற்று மக்களாக இருந்தார்கள். அதுதான் நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு மிக மிக கம்மியாக குறையாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் இங்கெல்லாம் சென்றால் துல்லியமாக வரலாற்றை அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கே மக்கள் வரலாறு தெரியாதவே இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாம் புதிய ஒரு பாணியாக வரலாற்றையே திருப்பி தலைகீழாக மாற்றி தவறாக சொல்கின்ற ஒரு அராஜக போக்கும் இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் மத்தியில் கூட இருப்பதை பார்க்கட்டும். இந்த வரலாறு என்பது இஸ்ரவேல் மக்களிடம் மாறாத ஒன்றாக இருக்கிறது. இந்த வரலாறு என்பதுதான் அவர்களுடைய அடையாளமாகவே இருக்கிறது. மிக சிறப்பான விதத்திலே இந்த வரலாறு என்பது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இறைவனை கொண்டதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட வரலாறு அதே இறைவனை கொண்டதாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னாள், கிறிஸ்துவுக்கு பின்னாள் என்று இரண்டாக இறைவனை மையமாக வைத்த ஒரு நிகழ்வுகளாகத்தான் வரலாறு இருக்கிறது. அந்த வகையிலே திருநூல் என்று சொல்லக்கூடியது புனித வரலாறு. மக்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவின் வரலாறு, மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவன் கொடுத்த கட்டளைகளும் மற்றும் எல்லா வெளிப்பாடுகளையும் கொண்ட ஒரு வரலாறு. இந்த இறைவன் படைத்தார், நம்மை காத்தார், ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து வருகிறார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் இதன் வழியாக உணர்ந்தார்கள். இதைத்தான் தொடர்ந்து யூதர்களும் செய்கின்றார்கள் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கூட இந்த ஒரு இறை வார்த்தை திருநூல் என்பதை அவரும் வாசித்தார், அதை விளக்கம் சொல்லி மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கூட இந்த இறை வார்த்தை என்பது அடிப்படையானது. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் இரு பெரும் தூண்களால் நிறுத்தப்படுகிறது. ஒன்று, நம்முடைய விசுவாசம் நம்முடைய இந்த இறை வார்த்தை. மற்றொன்று, பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. நம்முடைய பிரிவினை சபை சகோதரர்கள் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த விவிலியத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான். ஆனால் இந்த விவிலியமே பாரம்பரியம் வரலாறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த இரண்டும் மிக முக்கியமானது. மிக குறிப்பாக இறைவனுடைய வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கவும், இந்த இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும், இந்த இறை வார்த்தையை நமதாக்கி கொள்ளவும், இந்த நமதாக்கி கொண்ட இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாழவும் நாம் முற்பட வேண்டும். இதுதான் திருநூல் இறை வார்த்தை காட்டுகின்ற ஒரு வழியாக வாழ்வாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்கள். நாமும் இறை வார்த்தையின் மேல் தாகம் கொண்டு வாழ இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை
Amen.
துன்பங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.